உறவுகளின் நிமித்தமாக சமூகத்திலே வாழும் பொழுது இப்படி ஏராளம் ஏராளம் நண்பர்கள் உண்டு, வாடிக்கையாளர்கள் உண்டு, குடும்ப உறவினர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஏகத்துவத்தை பச்சையாக தெளிவாக நாம் எடுத்துச் சொன்னால் வியாபார வாடிக்கையாளர்கள் பாதிப்பார்களே என்பதற்காக வேண்டி மனம் தோய்ந்து போகிற சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே முன்மாதிரி. நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமான நண்பர்கள், நம்முடைய வாழ்வினுடைய அனைத்து பிரச்சனைகளிலும் தலையிட்டு நமக்கு நன்மை தீமைகளில் பங்கெடுக்கிற நம்முடைய நெருக்கமான நண்பர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற முஸ்லீமாக இருந்து இணை கற்பிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தை ஏற்காத இந்து சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்னால் நட்பு முறியுமே, நமக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படுமே, நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே வீண் தகராறுகள் வம்பு தும்புகள் உருவாகுமே, நம்முடைய வாடிக்கையாளர் நம்முடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படுமே, நம்மை சுற்றி இன்னவர மக்கள் எல்லாம் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நம்மை என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி இந்த ஏகத்துவத்தை தன்னுடைய சொந்த வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதிலும் ஏகத்துவத்தை பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே எடுத்து வைப்பதிலும் தயக்கம் காட்டுகிறார்களே, அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலே முன்மாதிரி. நாம் ஒன்றை நினைத்தோமா சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்டை வீட்டுக்காரன் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நமக்கு அருகிலே இருக்கிறான், அவனுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லாமல் இஸ்லாத்தின் தூய்மைத்தன்மையை எடுத்துச் சொல்லாமல் படைத்த அல்லாஹுவை அவனுக்கு நாம் அறிமுகம் செய்யாமல் நாம் நம்முடைய வாழ்வை அண்டை வீட்டுக்காரனோடு உலக நட்பு மட்டுமே வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் நிலைமை என்னவாகும் என்று என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்தோமா சகோதர சகோதரிகளே? நாம் யோசித்து பார்க்கவே இல்லை. யோசிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் இவ்வளவு வீரியத்தோடு, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் இவ்வளவு பெரிய தைரியத்தோடு, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை இந்த மனித சமூகத்திலே நபிமார்களுடைய வரிசையில் நிகழ்த்தினார்கள் என்றால், நீங்களும் நானும் நினைப்பதை போலல்ல தௌஹீத் என்பது. இது இந்த உலகத்தில் விபச்சாரத்தை காட்டிலும், வட்டியை காட்டிலும், கொலையை காட்டிலும், இன்னவர கொடுமைகளை காட்டிலும் மிகப்பெரிய கொடுமை அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இணை கற்பிப்பது. அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு நிகராக ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளுக்கோ பண்பு இருப்பதாக கருதுவது, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாட்டை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துவது, இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்திற்கு நிகரான வேறு அநியாயமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எரிமலை போல நம்முடைய உள்ளத்திலே கொதித்தள வேண்டிய ஒரு காரியம், வெடித்து சிதற வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய நண்பன், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சமூக மக்கள், இந்து சகோதர சகோதரிகள் ஆனாலும், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் ஆனாலும், என்னை சுற்றி இருக்கின்ற என்னுடைய இன்னவர சகோதர சகோதரிகள் ஆனாலும், யாராக இருந்தாலும், எல்லாம் என்னுடைய தந்தை வழி மக்கள். இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும், குலத்தால் வேறுபட்டு இருந்தாலும், பிறப்பால் வேறுபட்டு இருந்தாலும், நாட்டினால் வேறுபட்டு இருந்தாலும், இனத்தால் வேறுபட்டு இருந்தாலும், எல்லோரும் என்னுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து வந்த சகோதர சகோதரிகள் என்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் நாம் ஒதுங்கிவிட மாட்டோம் என்ற அந்த சகோதர சகோதரிகளே. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஏன் இவ்வளவு வீரியத்தோடு இந்த ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்திலே சொன்னார்கள் தெரியுமா? ஒருபுறம் தன்னுடைய தந்தையினுடைய கடுமையான எதிர்ப்பு, தந்தையோ தான் எதிர்ப்பது மட்டுமல்ல தன்னுடைய ஊரார் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி கடுமையாக எதிர்த்தார்கள். தனது மகன் என்று கூட பாராமல், நீ எனது மகனே அல்ல என்று சொல்லாமல் சொல்லி காண்பித்தார். அது மட்டுமல்ல, நம்ரூத் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடுங்கோலன் ஆட்சி ஆண்டான். ஆட்சிக்கு எதிராக, குடும்பத்தினர்களுக்கு எதிராக, சமூக மக்களுக்கு எதிராக தனி மனிதனாக நின்று இந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்களே. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் ஒவ்வொருவரும் இந்த ஏகத்துவத்தை மடிக்காமல் தலைக்காமல் நாம் ஒவ்வொருவரும் ஏன் சொல்ல வேண்டும் தெரியுமா?
அண்டை வீட்டுக்காரனானாலும் தினந்தோடும் வியாபார நிமித்தமாக நமக்கு வாடிக்கையாளர் என்ற அடிப்படையில் நட்பு வைத்தவனானாலும் பணிபுரியும் இடங்களில் இருக்கின்ற நட்புகளானாலும் இவர்களுக்கெல்லாம் இந்த ஏகத்துவத்தினுடைய மகிமையை நாம் சொல்லாமல் இருந்தால் நாம் மட்டுமே ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்தால் மறுமையிலே சொர்க்கம் செல்வது மிகப்பெரிய சிரமம் அன்பார்ந்த சொல்கிறேன். சொர்க்கம் அவர்களுக்குரியதல்ல. முதல் வகுப்பிலே நாம் பார்ப்போம் சொர்க்கம் யாருக்குரியது, யாரை அல்லாஹ் ஒப்பாக சொல்கிறான். இந்த பூமியில் ஆளப்படுகின்ற ஒரு மரத்திற்கு ஒப்பாக அல்லாஹ் ஏகத்துவவாதிகளை குறிப்பிட்டான். பூத்து குலுங்குகின்ற கனிவர்க்கங்களை பறவைகளுக்கும் உயிர் ஜீவராசிகளுக்கும் கொடுக்கின்ற ஒரு மரத்திற்கு ஒப்பாக, பயனளிக்கின்ற மரத்திற்கு ஒப்பாக ஏகத்துவவாதிகள் இருந்தாக வேண்டும். ஏகத்துவம் என்பது ஏகத்துவவாதிகளிலிருந்து புறப்பட வேண்டும். அவன் மூலம் அண்டை வீட்டுக்காரன் ஏகத்துவத்தை புரிய வேண்டும். அவன் மூலம் அவனுடைய நண்பர்கள் ஏகத்துவத்தை புரிய வேண்டும். அவன் மூலம் அவனுடைய வாடிக்கையாளர்கள் ஏகத்துவத்தை புரிய வேண்டும். அவன் மூலம் அவனுடைய குடும்பத்தார்கள் ஏகத்துவத்தை புரிய வேண்டும். அவன் மூலம் அவன் உயிரோடு வாழும் காலமெல்லாம் அவனை சுற்றி இருக்கிற மக்கள் ஏகத்துவத்தை புரிந்து இம்மையிலும் மறுமையிலும் திறம்பட வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையான ஒரு மரத்தை ஒப்பாக ஏகத்துவத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். ஏன் சொல்ல வேண்டும் அன்பார்ந்த சோழர்களே, மறுமையை நீங்கள் எல்லாம் நினைத்து பார்த்தீர்களா? மறுமையினாலே நீங்கள் எல்லாம் எண்ணி பார்த்தீர்களா அன்பார்ந்த சோதர்களே? மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களையும் விசாரிக்கின்ற அந்த நீதிமன்றத்தில் மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் என்னென்ன காரணகாரியங்களை எல்லாம் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். யா அல்லாஹ், நாங்கள் ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். யா அல்லாஹ், நாங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக நாங்கள் மரணித்திருக்க கூடாதா என்று இஸ்லாம் அல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே புலம்புவார்கள். யா அல்லாஹ், உன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை நாங்கள் பின்பற்றி நாங்கள் இம்மை மறுமை வாழ்வை திறம்பட அமைத்திருக்க வேண்டாமா யா அல்லாஹ் என்று மறுமை வாழ்வில் புலம்புவார்கள். அதே வரிசையில் யா அல்லாஹ், 25 வருடம், 30 வருடம், 20 வருடம், 10 வருடம், 5 வருடம் வியாபார நிமித்தமாக நான் தொடர்பு வைத்திருந்தேன் யா அல்லாஹ் இந்த முஸ்லீம் இடத்தில், எனக்கு இந்த ஏகத்துவத்தை இவன் சொல்லவே இல்லையா அல்லாஹ். 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் அண்ணன் தம்பியாக, தங்கை அக்கா தங்கையாக, பிறக்காத தாய் தந்தையாக நாங்கள் வளர்ந்தோம் யா அல்லாஹ். அண்டை விட்டுகிறதாக ஒரு நாளும் இது எனக்கு இணை, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், இது நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியம், இது சொர்க்கம் உமக்கு தடை செய்யப்படுகிற காரியம், இது அல்லாஹ்வுடைய கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற காரியம் எனக்கு அண்டை வீட்டுக்காரன் சொல்லவே இல்லையா அல்லாஹ். அதோ அவன் அங்கே நிற்கிறான் என்று மறுமை நாளில் யாருக்காக வேண்டி இந்த ஏகத்துவத்தை மறைத்தோமோ, எதற்காக வேண்டி இந்த ஏகத்துவத்தை மறைத்தோமோ, எது விளையும் என்று நினைத்து இந்த ஏகத்துவத்தை மறைத்தோமோ, அந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வந்து வழக்கு தொடருவார்கள். நண்பர்கள் நமக்கு எதிராக, அண்டை வீட்டுக்காரர் நமக்கு எதிராக, பெற்ற தாயும் தந்தையும் நமக்கு எதிராக, வாடிக்கையாளர்கள் நமக்கு எதிராக, சமூக மக்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் நம்மிடத்தில் என்ன பதில் அன்பார்ந்த சொல்கிறது, என்ன பதில் நம்மிடத்தில்? ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கை வைத்து யோசித்து பாருங்க, நம்ம இடத்துல என்ன பதில்? குடும்ப பகைமை முறிந்து விடுமோ? ஒற்றுமை குலைந்து விடுமோ? நண்பர்கள் பகைவர்களாக மாறிவிடுவார்களோ? செய்கிற தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ? என்பதற்காக வேண்டி ஏகத்துவத்தை மறைத்து 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 அசத்தியம் மேலோங்கி இணை வைத்தல் அதிகமாகி ஏகத்துவவாதிகள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் நடக்க முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் இணை வைத்தல் பரவி இருக்கிறது. அது குறித்து கொஞ்சமாவது கவலை நமக்குண்டா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் படை திரட்டி வந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். குதிரைப்படை வருகிறது, படை திரட்டி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது எறும்புகள் சாறை சாறையாக நிலத்திலே ஊர்ந்து செல்கிறது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பிடத்திலே சொன்னதாம், சுலைமான் நபி படை திரட்டி வருகிறார், சீக்கிரமாக ஓரமாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அவர் திரட்டி வருகிற அந்த படையினுடைய குதிரையினுடைய கால் மீதி அடிபட்டு நாமெல்லாம் அழிந்து போய்விடுவோம், சீக்கிரமாக செல்லுவோம் செல்வோம் என்று எறும்பு தங்களுக்குள் பேசிக்கொண்ட ஒரு சம்பவம். எறும்பு என்பது மனித வாழ்வில், நம்முடைய வாழ்வில் அற்பத்திலும் அற்பமான ஒரு படைப்பு, எந்த மதிப்பையும் நாம் அதற்கு கொடுக்க மாட்டோம். அதற்கு கூட நம்முடைய இனம் அழிந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய ஆயத்திலே பார்க்கிறோம். மனித இனம் என்பது உன்னதமான ஒரு இனம், உன்னதமான ஒரு படைப்பு, மனித படைப்பு. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம்,
ஆதமுடைய சந்ததிகளாகிய உங்களை நான் மேன்மைக்குரிய